ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிக்யூ ஹெக்ஸா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஸோ இனி வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னொரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது காலிஃப்ளவர் வச்சுட்டு நம்ம வந்து மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபி. வாங்க வீடியோ கொடுப்போம். ஏன்னா வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து இந்த காலிஃப்ளவர்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ போட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதில் அப்படியே இருக்கட்டும். இது வந்து நான் வந்து ஒரு பூ எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பூ எடுத்துட்டு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பூ. ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததுக்கு மஞ்சள் பொடி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது அரிசி மாவு பார்த்திங்கன்னா, ஸோ 1, 2, 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது தேவைப்பட்டதுன்னா திரும்பி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து லேசாக வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து லேசாக பரட்டி வச்சுக்கலாம். உப்பு சேர்க்கணும். இதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி வெயிட் பண்ணு. பாஸ் பண்ணவே இல்லைண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பரட்டி இருக்கும். ஸோ இது கூட வந்து லேசாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து, ஏன்னா வந்து அந்த இதில் வந்து காலிஃப்ளவரில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம் கெட்டியாகவே. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வந்து தண்ணி, அதாவது சுடுதண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் நல்லாவே வந்து வெந்த மாதிரியே இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருந்ததுன்னா எல்லாமே போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து போடுறது. ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம இதில் டிப் பண்ணிடலாம். நம்ம வந்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் கரட்டி வச்சுருத்துக்கிறேன். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக்கி அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து எந்த கலர் பொடியும் போடலை. ஸோ உங்களுக்கு கலர் விருப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேசரி பவுடர் இருக்குது இல்லையா, ரெட் கலர் கேசரி பவுடர், அது கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா, இல்லை ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து, ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இதில் மாவில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து போட்டுடலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மஞ்சத்தூள் போடுங்காட்டி மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கலர் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பறிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட்டது நம்ம எடுத்துட்டோம். ஸோ இனி ரிமைனிங் எல்லாமே வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகும் பார்ப்போம்.
வந்து இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இது ஒரு தடவை நம்ம ஃபஸ்ட்டு போட்டது எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ட்ரை கிரேவி. ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி வைக்கல, நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வணங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். ஸோ அதோட சேர்த்து கேப்சிகமும் போட்டுக்கிறேன். கேப்சிகம் ஒரு சின்ன கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா டேஸ்ட் கொடுப்போம். ஸோ அதை நல்லா வணங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கலாம், தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கி வந்துடும், ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸோ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி, கொஞ்சம் மஞ்சத்தூள். அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வினிகர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், பட் ஆனாலும் வந்து நான் வந்து சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் நான் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். டீயை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டாக ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இப்போ ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸோ இது டம்ளரில் போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ
ரிமைனிங் இருக்கிறதும் நம்ம இதில் வந்து விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஸோ இது எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். டேஸ்டியான நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். ஹாய், இப்போ எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது பாருங்கள், ஸோ காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளோட விஷயத்தை ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, எப்படி சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். சாஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் வச்சுல டேஸ்ட் பண்ணி ஐ சொல்ல. அவங்க டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி, எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சூப்பர் எல்லாம், காரம் உப்பு எல்லாம் தூக்கலாம், சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு செய்ததுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.